தீபாவளி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. தீப ஏத்தும் போது வெளிச்சம் எல்லா பக்கமும் பரவற மாதிரி சந்தோஷமும் இந்த நாள்ல எல்லா பக்கமும் பரவட்டும். என்னென்ன ஸ்வீட் வெளியே வாங்கினாலும் நம்ம வீட்டுல ஸ்வீட் செஞ்சு எல்லாருக்கும் கொடுக்கறதே தனி சந்தோஷம் தாங்க. நீங்க வீட்டுல ஸ்வீட் செய்யலையா? இன்னும் டைம் இருக்கு. அந்த டைம்குள்ள நம்ம ரொம்ப ரொம்ப டேஸ்டியா சட்டுன்னு செய்யற மாதிரி ஒரு ரெசிபி பாக்கலாம். ஒயிட் அல்வா வாங்க எப்படி செய்யறதுன்னு பாக்கலாம். அதுக்கு முதல்ல நான் 2 கப் பால் நான் எடுத்துக்கிறேன். காய்ச்சி ஆற வச்ச பால். 2 கப் பால்னா 1/2 லிட்டர் பால். எந்த கப்ல பால் மெஷர் பண்ணனும் அதே கப்ல 1/4 கப் அரிசி மாவு போட்டு இதனால கட்டு இல்லாம இப்பவே கலந்து எடுத்துக்கலாம். பாருங்க இந்த மாதிரி கட்டு இல்லாம நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. இதை நான் சூடான இருக்கிற கடாயில ஊத்திக்கிறேன். ஊத்தி கை விடாம கிளறிட்டே இருங்க. ஃப்ளேம் வந்து மீடியத்துல வச்சுக்கோங்க. எந்த ஒரு ஸ்வீட்னாலும் கொஞ்சமா உப்பு இருந்தாதான் அந்த ஸ்வீட் கம்ப்ளீட் ஆகும். ரொம்ப ரொம்ப கம்மியா ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்து கை விடாம இந்த மாதிரி கிளறிட்டே இருங்க. சட்டுன்னு கெட்டியாயிடும். நல்லா கெட்டியாகிற வரைக்கும் கொஞ்சம் கிளறிக்கலாம். அதாவது இதுதான் பதம். ரொம்ப சீக்கிரமா இந்த மாதிரி இந்த ஸ்டேஜுக்கு வந்துடும், கெட்டியாயிடும். ஸோ இப்படி நல்லா கெட்டியானதுக்கு அப்புறம் நம்ம எவ்வளவு மாவு எடுத்தோமோ அதே அளவுக்கு இல்லாட்டி அதை விட கொஞ்சம் அதிகமாவே 1/4 கப் இல்லாட்டி 1 கப் வரைக்கும் நீங்க சக்கரை ஆட் பண்ணிக்கலாம். கரும்பு சக்கரை வெல்லம் கூட நீங்க ஆட் பண்ணிக்கலாம். ஆனா வெள்ளை சக்கரை போட்டோம்னா இந்த ரெசிபி ஒயிட் கலர்லயே இருக்கும். எங்க வீட்டு ஸ்னோபெல்க்கு இந்த ஒயிட் அல்வா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அவளுக்காண்டிதான் நான் இன்னைக்கு செய்யறேன். சக்கரை போட்டோனே பாருங்க திருப்பி தண்ணி விட்ட மாதிரி இலகிடும். இதோட டேஸ்ட் பாத்தீங்கன்னா பால்கோவா விட கொஞ்சம் ரொம்பவே நல்லா இருக்கும். பால்கோவா மாதிரி இருக்கும் கிரீமியா, பட் பால்கோவா விட நல்ல டேஸ்டா இருக்கும். இன்ஸ்டன்ட் பால்கோவான் கூட சொல்லலாம். சக்கரை கரைஞ்சு எல்லாம் சேர்ந்து வந்ததுக்கு அப்புறம் நம்ம 1/4 கப் அதாவது 1/3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கலாம். நெய் இல்லாம அல்வா செய்ய முடியாது இல்லையா. இந்த நெய் எல்லாமே உள்ள உறிஞ்சிக்கிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். நல்லா அப்சார்ப் ஆனதுக்கு அப்புறம் திருப்பி 1/3 டேபிள் ஸ்பூன் நெய், திருப்பி அது நல்லா உறிஞ்சிக்கிற அளவுக்கு அப்சார்ப் ஆகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். திருப்பியும் பாருங்க நல்லா அப்சர்வ் ஆயிடுச்சு. திருப்பி 1/3 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். சோ இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா நெய் விட்டுக்கலாம். இது போதும் எனக்கு. உங்களுக்கு வேணும்னா இன்னும் நிறைய நெய் விட்டுக்கலாம். இன்னும் நல்லா இருக்கும் அல்வா. பாருங்க இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டோம்னா இந்த நெய்யும் நல்லா அப்சர்வ் ஆயிட்டு நல்லா இந்த மாதிரி சேர்ந்து உருண்டு திரண்டு வரும். ரொம்ப நல்லா இருக்கும் பாக்குறக்கே. டேஸ்ட் அட்டகாசமா இருக்கும். ஒரு தடவை பண்ணிட்டீங்கன்னா அடிக்கடி பண்ண சொல்லுவாங்க வீட்டுல. இந்த மாதிரி எல்லாம் ஒன்னு சேர்ந்து அழகாக ஒட்டாம வரும்போது, ஒன்னு சேர்ந்து திரண்டு வரும்போது அல்வா ரெடி ஆயிடுச்சு. அப்போ கொஞ்சமா ஏலக்காய் தூள், நீங்க முந்திரி திராட்சை வறுத்தும் கூட இதுல ஆட் பண்ணிக்கலாம். பட் ஏன் குழந்தைங்களுக்கு இது அப்படியே வாயில வச்சா உள்ள போயிடும். ஸோ இப்போ இதை எடுத்து அழகா பரிமாறினோம்னா அழகா கடகடன் உள்ள போகும். நட்ஸும் போட்டுக்கலாம், ஃப்ரூட்ஸும் போட்டுக்கலாம். இதுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கும். வாயில வச்சா எப்படி உள்ள போகுது எப்படி கரையுதுன்னே தெரியாது. இந்த ஒயிட் அல்வா அதாவது அரிசி அல்வா. சோ நீங்களும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்க இந்த தீபாவளிக்கு. நம்மளே வீட்டுல செஞ்சு அதை ஷேர் பண்ணும்போது தான் நம்மளோட சந்தோஷமும் பெருகும். சோ இன்னும் டைம் இருக்கு. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்க. அரிசி அல்வா, ஒயிட் அல்வா ஃப்ரம் யுவர் ஆர்டிஸ்ட் ஹோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஒயிட் அல்வா சூப்பரா இருக்கு.